பிக் போக்கஸ் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய 2 நாட்கள் டெல்லி பயணம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக எம்பி திருமிகு கனிமொழி சோமன் நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்ட பிறகு அமையக்கூடிய முதல் டெல்லி பயணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடையது. ராஜ்நாத் சிங் தமிழ்நாட்டு வருகைக்கு பிறகு ஒரு நல்லுறவு ஏற்பட்டதாக கருதப்பட்டது. அந்த நல்லுறவை தொடர்வதற்காக இந்த பயணமா இல்ல நிதிக்காக மட்டுமே இந்த பயணமா? நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லோருக்குமே வந்து நல்லுறவாக தான் இருக்க வேண்டும் என்று என்றும் கருதக்கூடிய ஒரு பேரியக்கம். அப்படி இருக்க காலகட்டத்துல ரீசெண்டா வந்து ராஜ்நாத் சிங் வந்துட்டு போனாரு. அது வந்து நம்முடைய முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வைத்திருந்த மரியாதை காரணமாக நம்மளுடைய முதலமைச்சர் அந்த நாணய வெளியீட்டுக்கு கூப்பிட்டவோ அவங்க வந்து சிறப்பு செஞ்சுட்டு போனாங்க. என்னைக்குமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த கட்சி தான் கூப்பிடணும்னு கிடையாது. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தலைவரை சார்ந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரையும் கூப்பிடுவது வந்து கட்சி சார்பில்லாமல் கட்டிக கிராஸ் த லைன்ஸ் எல்லோரையும் கூப்பிடுறது வந்து ஒரு ஒரு மரபு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பவழ விழா நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து எங்களுடைய கட்சி சார்பா தனியாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்று இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை காரணத்தில் அண்ணா பிறந்த ஊரிலேயே நாளை மறுதான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் டெல்லி பயணத்தை முடித்து விட்டு வந்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழாவாக நடக்கப்படுகிறது. இது வந்து ஒரு உறவை என்றைக்கும் நாம் முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் ஆட்சி நடப்பேற்றுக் கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் நம்மளுடைய தளபதியார் அவர்கள் அவர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற ஒரு முக்கிய பங்காக பார்க்கிறேன். அந்த நல்லுறவை கண்டினியூ செய்யறதுக்கும் பிளஸ் நமக்கு தமிழ்நாட்டுல நமக்கு நிதி வர வேண்டியதே நிறைய விஷயங்கள் காத்திருப்பதாக கோப்பைகள் காத்திருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நமக்காக வந்து சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட்ல மத்திய வந்து செலவு கூடி நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக தேவை அதை கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்க்கு அந்த எஸ்எஸ்ஏ முறையை கைவிட வேண்டும் என்று கேட்பதற்கும் நமக்குன்னும் அது நிலவில் இருக்கிறது. ஓபிசி எஸ்சி எஸ்டியோட பங்கீடு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து அவங்களுக்கு அந்த நிலையான கரெக்டான ரிசர்வேஷன் கொடுக்காத காரணத்துக்கு அது நமக்கு நிலவில் இருக்கிறது. இங்கே வந்து நமக்கு ஆளுநராக உட்கார்ந்து கொண்டிருப்பவர் வந்து எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி வாய்க்கு வந்ததை வந்து பேசிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேஷனல் ஜிஆரோட நம்ம வந்து அதிக சதவீதத்துல நம்ம இருக்கோம், அதை எடுத்து சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள், அதாவது நமக்கு ஒன்றிய அரசிடமிருந்து நியாயமாக வந்து சேர வேண்டிய நிதிகளும் நமக்கு வந்து சேர வேண்டிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே நிறைய பெண்டிங்ல இருக்க காரணத்துக்கு இதை எல்லாத்தையும் நிச்சயமாக அவர் வலியுறுத்துவதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். இவ்வளவு விஷயங்களை பட்டியலிட்டீங்க. மாநில அரசுடைய நிதி நெருக்கடி ஒரு ரெட் லைனுக்கு மேல கிராஸ் ஆயிருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் டெல்லிக்கான முதலமைச்சருடைய பயணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து 2021 ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து உரிய ஃபண்ட் நமக்கு ஒன்றிய அரசுல இருந்து வரவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை ஃபண்ட்ஸும் இன்றைய வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அட்லீஸ்ட் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறமாவது ஏதாவது 1-2 MP ஒருவேளை பாசிச அரசு வின் பண்ணியிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்குமோ என்னவோ, அதுவும் இல்லாத காரணத்தினால நம்ம மேல பாராமுகமாகவேதான் ஒன்றிய அரசு இன்றைய வரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சவுத்துக்குல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு நெருக்கடியை மத்திய அரசு நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை எடுத்து பொய் வைப்பதற்காகவும் நமக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை நாம் பெற்றுக் கொள்வதற்காகவும் இந்த முக்கியமான இந்த டிஸ்கஷன் இருக்கும். அதுக்காக தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது திராவிட மாநில ஆட்சியில மாநில சுயாட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்துட்டு அதுக்கான வீட்டேஜ் கொடுத்து மாநில சுயாட்சி ஸ்டேட்ஸுக்கு தேவை, ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்கு என்ன கட்டமைப்பு தேவைங்கிறது அந்த ஸ்டேட்டை நிர்ணயிக்கிற அந்த ஸ்டேட்டை ஆளுக்கு மட்டும் தெரியும் என்றது. எந்த கோப்புகளை அனுப்பினாலும் ஆளுநர் ரவி அவர்கள் அப்படியே அவருக்கு ஒரு கிடப்புல போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அவர் என்னமோ தனியா அவரே ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துற மாதிரி ஒரு நிழல்லையே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு இன்னும் நமக்கு சிரமமாக தான் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நிச்சயமாக எடுத்துக்கொடுவார் தமிழக முதல்வர் அவர்கள்.
கடந்த காலங்களில் வெவ்வேறு கோரிக்கை முன்வைத்து பிரதமரை சந்தித்திருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதே மாதிரி ஆளுநருடைய செயல்பாடை கண்டிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் குடியரசு தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சந்திப்புகள் என்ன பலன் கொடுத்திருக்கு கடந்த காலங்களில்? இப்படி வந்து நாங்கள் வந்து முறையாக எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறோம். இன்னும் அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் ஒன்றிய அரசிடமிருந்து இல்லை. அதையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நினைவூட்டுகின்ற ஒரு டெல்லி பயணம் ஒரு முக்கியமான பயணமாக பார்க்கப்படுகிறது. இது ஏன் இன்னொரு முக்கிய காரணம்னா, இப்பதான் வந்துட்டு முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சிலது நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தேவைப்படுகிற சில விஷயங்கள் இருக்கும். அதையும் முன்னெடுத்து சீக்கிரமாக தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் கிடைக்க வேண்டும் என்று முன்வைப்பதற்காக டெல்லியை நோக்கி பயணம் செய்கிறார். மெட்ரோ திட்டங்கள் ஒரு மாநில அரசுடைய திட்டம், அந்த ஸ்டேட்டஸ்க்கு போயாச்சு. ஆசிரியர்களுக்கு ஊதியம் தர முடியவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் ரெக்ரூட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விமர்சனம். இப்படி தொடர்ச்சியாக நிதி நெருக்கடியால் அன்றாட நிகழ்வுகளை தொடர்வதற்குட தமிழ்நாடு அரசு தள்ளாடுதாப்ப? தமிழ்நாடு அரசு தள்ளாடல. கண்டிப்பாக நாங்க வந்து அதுக்காக முயற்சிகளை தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். பட் நமக்குன்னு ஒரு நியாயமா நம்ம கட்டுற டாக்ஸ், நம்ம கட்டுற ஜிஎஸ்டி, நம்ம இங்க இருந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு திரும்ப அது வந்து ஒன்றிய அரசுல இருந்து வர வேண்டிய ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு. அதை வந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கும்போது தமிழக அரசுக்கு திரும்ப திரும்ப ஒன்றிய அரசு வஞ்சிச்சு கொண்டே இருக்கிறது. இப்ப ரீசண்டா நீங்க பாத்தீங்கன்னா கூட, அதாவது ஒருத்தர் வாயத்திறந்து ஜிஎஸ்டியை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டு ஒரு சம்பவம் கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்தது நம்ம எல்லோருமே வந்துட்டு ஊடக வாயிலாக பார்த்தோம். அந்த அளவுக்கு நம்மள வந்து ஒரு கீழுக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டே போகிறார்கள். இதற்கு வந்து முக்கிய காரணமா நான் பாக்குறது என்னன்னா, இங்கே நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சி கால பல வருடங்களாக நம்ம எல்லா மற்ற மாநிலங்களை விட பிரதானமாக அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த சகிப்பு தன்மை இல்லை, ஒண்ணு. இரண்டாவது, அவர்களால் இங்கே அவர்களுடைய பாசிச அரசு கால் ஊன்ற முடியவில்லை. இந்த இரண்டையும் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியாக வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை வஞ்சிச்சு கொண்டே இருக்கிறது. இதை மக்கள் பாற்றிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுக்கப்படும். தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை திமுக அரசு மீது முன்வைக்கிறார். கார் பந்தயத்திற்கு 1-2 நாட்கள் அனுமதி பெற முடியுது. நாணய வெளியீட்டுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்த முடியுது. தமிழ்நாட்டுக்கான நிதி பெறக்கூடிய விஷயத்திலையும் மீனவர்கள் விஷயத்திலையும் ஏன் அதே ஒரு ஆர்வத்தையோ ஒரு இணக்கமான சூழ்நிலையோ மத்திய அரசிட்ட ஏற்படுத்த முடியல? ஒரு சம்பிரதாயமா தான் இந்த மாதிரி கடிதம் எழுதுறதோ இந்த சந்திப்போ இருக்கா? அப்படி கிடையாது. நீங்க அதை வந்து அப்படி ஒரு மேலோட்டமா பார்ப்பது வந்து தவறான ஒரு செயல். நாணயத்துக்கு வந்து அவங்க வந்து தலைவர் முத்தமிழ்கு டாக்டர் கலைவர் வந்துட்டு ஒரு உலக அளவுல ஒரு பெரிய லீடர். அந்த லீடருக்கு நாங்க இன்வைட் பண்ணும்போது அவங்க அந்த மரியாதையை ஏத்துக்கிட்டு கரெக்டா வந்து சிறப்பிச்சுட்டு போயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் அதையே ஃபண்டுக்கு கொடுக்கும் போது எலெக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. மறுபடியும் அவங்களால கால் ஊன முடியல, அவங்களுடைய பாசிசத்தனத்தை இங்க கொண்டு வர முடியலங்கிறது வந்து மறுபடியும் அவங்களுக்கு கண்ணுக்கு முன் நிழலாக ஆடுகிற ஒரே காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை. இதையெல்லாம் தீர்ப்பதற்காக சுமூகமான ஒரு உறவு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருப்பதற்காக தான் இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் இந்த டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு பாஜக அரசு கிட்ட இருந்து இப்ப உங்களால நிதியை பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை, ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா, அல்லது இன்னும் அதே ஒரு நிலை தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. இந்த எலெக்ஷனுக்கு அப்பவுமே வந்துட்டு மத்தியில இப்போ புதுசா ஃபார்ம் ஆயிருக்க ஒன்றிய அரசு ஒரு பாடத்தை அவங்களுமே கத்திருக்கிறாங்க. மக்களை திரும்ப திரும்ப நம்ம வஞ்சிச்சு கொண்டிருந்தால் அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடா இருக்காதுங்கிறது வந்து மக்கள் அவர்களுக்கு புகட்டியிருக்கிற ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்துல உண்மையிலேயே ஒன்றிய அரசு என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஒரு பெரிய விஷயத்த பிம்பத்தை கொண்டு வந்து வருகிற குளிர்கால கூட்டத்தொடர்ல அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதையும் வேண்டாம் என்று கூறுவோம். நிச்சயமாக நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் என்று நாளை வந்து பிரதமரை சந்திக்கும் போது அதையும் வேண்டாம் என்று கூறுவோம். அவங்களால இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸை கண்ட்ரோல் எடுக்க முடியாத காரணத்தினால்தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்
அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. நிஜமாலுமே ஒன்றிய அரசு இன்று பயந்து போயிருக்கிறது. அது வருகின்ற கூட்ட தொடர்கள் உங்களுக்கே தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா நிறைய பில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ண முடியல. ஏன்னா ராஜ்யசபால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் மிக கம்மியாக இருக்கிறது. நம்மளுமே ஊடக வாயிலாக பார்த்திருப்போம், நிறைய ராஜ்யசபா எம்பிஸ் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்தை வந்து நவம்பர் கூட்டத்தொடருக்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதையும் அவங்க வந்து ஒரு அரசியல் ஆக்கி கொண்டு அந்த பக்கம் முன்னர் ஒரு ட்ராக் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம வந்து இதுல இணைச்சி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்மள இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த டெல்லி விசிட் முதல் வருது, நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எல்லா ஃபண்டையும் நமக்காக வாங்கி கொடுப்பார் என்று நம்புவோம். இதே மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே அரசை வித்ட்ரா பண்றதுக்கும் கண்டிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்னர் தேவையில்லாம எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிட்டத்தட்ட இந்தியாவில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில தான் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஃபார் மோர் கம்பேரிட்டிவ்லி வந்து இந்திய அளவிலோட நம்ம எல்லாத்தையுமே வந்து 50% அதிகமாக இருக்கணும். இதை எல்லாத்தையும் நிச்சயமாக முன்னெடுத்து வைப்பாங்க முதல்வர்கள். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக உங்களுடைய ஆழமான பார்வை எங்களோட பயந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம்.